நம்மளுடைய புதிய ஒரு வீடியோவில் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஹார்மன் பிராண்டோட JBL ஊஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா A352HI தான் இதோட மாடல் நேம். இது மாதிரி ப்ராடக்ட்கள் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியான மியூசிக் வந்து நம்ம கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்பீக்கரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரானது ஸ்பீக்கரோட சென்டரில் ட்யூட்டர் வரக்கூடிய, அதாவது இன்பில்டாக ட்யூட்டர் வரக்கூடிய கொயாக்சல் டைப்பு தான் இது. ஸோ இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸு. இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து 350 வாட்ஸ். இது மேக்ஸிமமாக நம்ம கார் டோர் ஸ்பீக்கருக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வீடுகளுக்கு சரௌண்டிங்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், தவறில்லை. மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல எஃபெக்டாக, அதாவது நல்ல லவுடாக கேட்கணும்னு விருப்பம் உள்ளவங்க இந்த சென்டரில் வந்து ட்யூட்டர் இல்லாத மாடல் வாங்கிக்கோங்க. ஸோ ட்யூட்டரில் மாடல் நார்மலாக கேட்கக்கூடிய வாய்ஸில் ஸ்வீட்டாக கேட்கணுனாக்கா இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு சஜஷன் என்னோடது. இதோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வெளியில் எதுவும் அவங்க கொடுக்கல. இந்த பக்கம் இதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட வாட்ஸு, பிராண்ட் நேம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 வாட்ஸு. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தரேன். அதாவது இந்த பாக்ஸு நீங்கள் காப்பி எடிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது இந்த பாக்ஸ்லேயும். அது இந்த மாடல் ஊஃபர் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதில் உங்களுக்கு காப்பி எடிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணாமலே இதில் இருக்கக்கூடிய காப்பி எடிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் நான் தரேன். இப்போது அதாவது இந்த சைடில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஹார்மனோட இந்தியன் பிரான்ச்லேருந்து அவங்க ஒட்டக்கூடியது. ஆக்சுவலி இது இம்போர்ட்டட் தான், இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் செல் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்மன் பிரான்ச்லேருந்து ஒட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு கோடுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதாவது ஸ்கேன் கோடு. ஸோ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா காப்பி எடிஷன்ஸில் இல்லை. நான் ஒரு காப்பி எடிஷன் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த இது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த டீட்டெயில் எல்லாமே மேனுஃபேக்சர்ட் ஃபை, இம்போர்ட்டட் ஃபை, இந்த மாதிரி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் அது இல்லை, பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2650 ரூபா இதில் MRP கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த கேரண்டியும் கிடையாது. காரணம் எல்லா இடமுமே மெட்டீரியலோட ஷார்ட்டேஜ் இருக்கிறனால டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை. அது அவங்கவுங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து தான். ஸோ ப்ரைஸை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இதில் வந்து 2650 ரூபா இதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது கார் டோரில் எப்படி மாட்டலாம், எந்த மாதிரி சிலிவு மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விளக்கமும் இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரிஜினல் பிராண்டட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் இப்போதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க தொடங்கிட்டாங்க. காரணம் ஸ்பீக்கர்ஸோட வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காக அவங்க சில டைமென்ஷன்ஸ் அதில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அந்த வைப்ரேஷன்ஸு குறையும் அப்படிங்கிறது தான் கம்பெனிகளுடைய கருத்து. ஸோ அதுக்காக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நார்மலாக பேக்கிங் எல்லாமே தெர்மாகோல் பேப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க கவர் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த பயோனியரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ட்யூட்டராக வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க JBL அப்படின்னு அவங்க லோகோ வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரேஜான வெயிட்டு, இது மேக்ஸிமம் கார் டோருக்குன்னு அவங்க ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. இது வந்து வீடுகளுக்கும் தரலாம் பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் கார் டோர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் கலந்த ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் போட்டிருப்பாங்க. காரணம் தண்ணி ஏதாவது அதில் பட்டுதுன்னா கூட எந்த ஃபால்ட்டும் வராது. ஸோ அதுக்காக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மனோட
ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். இது வந்து நம்ம ஷைனிங்காக தெரியக்கூடிய ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து லோக்கல் அதாவது காப்பி எடிஷன்ஸ் மாடலில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஹார்மனோட ஒரிஜினல் ஸ்டிக்கர், அதாவது நம்ம திருப்பணும்னா அது ஷைனிங்காக தெரியக்கூடிய அந்த ஸ்டிக்கர். இது வந்து நார்மலாக நம்ம காப்பி எடிஷன் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் இது வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கேன் கோடு ஸ்டிக்கர் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த ஒரிஜினலில் தான் கொடுத்துருக்காங்க, லோக்கலில் கொடுக்கல நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா சில பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து மேட் இன் சைனா அப்படின்ட்டு இருக்கும். அப்படி சைனான்றதுனால நம்ம ஆல்ரெடி ஹார்மோனில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு நான் கன்சல்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அது மேட் இன் சைனான்னு இருந்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருந்துச்சுனாக்க அது வந்து டைரெக்டாக அவங்க கம்பெனிலேருந்து வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரைலாம் நல்ல ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இது கார் டோருக்கு பொருந்துற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா இந்த பெரியதாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளிப்பானது ப்ளஸ்ஸும் சின்னதாக கொடுத்துருக்கக்கூடிய கிளிப்பானது மைனஸும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கரோட குவாலிட்டியில் எந்த குறையும் கிடையாது. அதோட சில்னஸாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் எல்லாம் தேவைக்கேற்றவாறு தெளிவாக வருது. ஸோ அதுதான் ஜேபிஎலோட ஒரு பிரத்யேகதை, அதாவது ரொம்ப ரொம்ப நீட்டாக அந்த கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஓகே, பட் இதில் இன்னும் ஒரு சில குறைகள் எனக்கு தெரியுது. என்னென்னா இவ்வளோ பிராண்டடான ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட், இதில் வந்து ஆல்ரெடி அவங்க இன்பில்டு ட்யூட்டர் வச்சு தான் இறக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே டஸ்ட் எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரண்டில் ஒரு கவர் கொடுக்கலாம். இப்போ நார்மலாக மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வால்டெக்காக இருக்கட்டும் ஜிசோனிக்காக இருக்கட்டும் பயோனியரோட கொடுக்குறாங்க. ஸோ ஜேபிஎல்லையும் ஒரு சில மாடல்கள்லாம் கொடுக்குறாங்க, பட் இந்த மாடலில் கொடுக்கல. பட் அது கம்பல்சரி வேணும். காரணம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ட்யூட்டர் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ள டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது, அந்த கேப்பு சீல்டு பண்ணுறது மாதிரி ஒரு மூடி வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். அதான் ஃப்ரண்ட் கவர் வேணும். நம்பர் டூ என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஸ்பீக்கர்ஸில் நம்ம பவர் கொடுக்கக்கூடிய, அதாவது ஸ்பீக்கரோட பவர் கொடுக்கக்கூடிய இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம சால்டரிங் பண்ணி தான் நாம் இதை யூஸ் பண்ணணும், இல்லைனா கிளிப்பு வந்து நம்ம மேனுவலாக வாங்கி செட் பண்ணணும். மற்ற பயோனியர் பிராண்ட் எல்லாமே எல்லா மாடலுக்கூடையும் நம்ம நான் இது வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய மோஸ்ட் மாடலு கூட கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பை நம்ம எதை சொல்லிக்கிட்டால் போதும், நமக்கு தேவைன்னா அந்த கிளிப்பை உரியெடுத்தால் போதும். பட் இந்த மாடலில் அவங்க அந்த கிளிப்பும் கொடுக்கலை. நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ செட்டு வந்து இந்த மாடலுக்கு கூட கொடுக்கலை. ஸோ இந்த மூணும் தான், இது குறை கிடையாது, ஆக்சுவலி இது குறை கிடையாது, இதெல்லாம் அவங்க பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறப்ப தான் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிட்டு, அதாவது காருக்குன்னு ஒரு கிட்டு வாங்கினோன்னா ஸோ அதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோரில் மாட்டாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க ட்ரேயில் மாட்டாங்க. ட்ரேயில் மாட்டுறப்போ அவங்களுக்கு இதில் வந்து கிரில் இருக்காது. ஸோ அந்த கிரில் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதில் அவங்க இப்போ வேறு ஏதாவது கிரில் வாங்கி போட்டாங்கன்னா அந்த ஜேபிஎலுக்கே ஒரு இதாக அந்த அழகு வந்து அதில் இருக்காது. ஸோ அதுதான் அதில் ஒரு குறை. என்ன சொல்கிறது, என்ன என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் அதோட டிஸ்பிளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட டிஸ்பிளே குவாலிட்டியை தான் நம்ம பார்ப்போம். ஸோ விசிபிலிட்டி நம்ம கண் பார்வையில் அது எப்படி இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். செகண்ட் தான் அடுத்து அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களில் இந்த மாடலில் கொஞ்சம் பேக்ட்ராக் ஆகியிருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் ஸ்பீக்கரோட குவாலிட்டியில் எந்த கம்ப்ரமைஸும் கிடையாது, நீட்டாக வச்சுருக்காங்க குவாலிட்டி சைடில். பட் அதுக்கு சப்போர்ட்டிங் சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதாவது ஒரு கிரில் கொடுத்துருக்கலாம், ஸ்க்ரூ கொடுத்துருக்கலாம், அந்த கிளிப்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு, அதாவது ஜேபிஎல்னால் அதுக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைலில் அது இருக்கும், அவ்வளோதான். நம்ம இப்போது இதை யாராவது யூஸ் பண்ணி கிரில் போடணும்னா வேறு ஏதாவது கிரில் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ வெளியிலேருந்து பார்த்தா அது ஜேபிஎல்னு தெரியாது. ஸோ இதுதான் அதில் ஒரு குறையப்படுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் செம்ம செம்ம செம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் ஒரு அடிபொழி வீடியோ மட்டும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.